பார்ந்த மாணவர்களே வணக்கம் இன்று பன்னிரெண்டாம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் அத்தியாயம் ஆறு வங்கியல் பற்றி சற்று பார்ப்போம் அன்பார்ந்த மாணவர்களே இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் உங்களுக்கு பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கிறதும் அதனுடைய நடைமுறைகளையும் தெரியும் மாணவர்களாகிய உங்களுக்கு கூட எல்லாருக்குமே வங்கியில் இன்னைக்கு கணக்குங்கிறது இருக்குது அப்படிப்பட்ட அந்த வங்கிகள் எத்தனை வகையாக இருக்குது அது ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யுது என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம பொருளாதார நடவடிக்கைன்னு எதையெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா வியாபாரத்தை சொல்கிறோம் வாணிபத்தை சொல்கிறோம் விவசாயத்தை சொல்கிறோம் இது எதாக இருந்தாலும் மனுஷனுக்கு உயிர் வாழறதுக்கு எப்படி ரத்தம் தேவைப்படுதோ அதே மாதிரி இந்த வியாபாரம் வாணிபம் விவசாயம் இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா நிதி வேணும் அந்த நிதிகளை உருவாக்கி தர்ற ஒரு அமைப்பு தான் வங்கி சுருக்கமாக போனால் நவீன வாணிபத்துடைய முதுகெலும்பே இந்த வங்கித்துறை தான் இப்படிப்பட்ட வங்கி என்பது மைய வங்கி என்றும் வணிக வங்கி என்றும் இரண்டாக வகைப்படுத்தப்படுது இதில் மைய வங்கி எப்படி தோன்றியது அப்படிங்கிற வரலாறு கொஞ்சம் பார்த்தா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறில் ஒரு தனியார் பேங்க் தான் இருந்திருக்குது அந்த பேங்க் தான் உலகத்துடைய ஃபஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் முதல் மைய வங்கி ஸ்வீடன் நாட்டில் இருக்கிற ரிக்ஸ் பேங்க் அது இந்த பேங்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையை இந்த வங்கி பெறுகிறது ஆனால் இந்த வங்கிக்கே உரிய அந்த கலையின் அடிப்படையில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்டு பணத்தை வெளியிட்ட ஃபஸ்ட்டு பேங்க் அப்படின்னு சொன்னால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அதாவது இங்கிலாந்து வங்கி அதுதான் பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃப்ரெசல்ஸ் நகரில் வந்து ஒரு பன்னாட்டு நிதிய மாநாடு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது அந்த மாநாட்டுடைய அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரையான அந்த காலகட்டத்தில் பெரும்பாலான நாடு தனது நாட்டுக்குன்னு ஒரு மைய வங்கியை துவக்கிடுறாங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் இந்த ரிசர்வ் பேங்க் என்பது துவங்கப்படுது ரிசர்வ் பேங்க் பற்றி பார்க்குறப்பே அந்த இந்திய வங்கிகளுடைய வரலாறு எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா முதல் பேங்க் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் இந்தியாவில் ஹிந்துஸ்தான் பேங்க் அதுதான் இங்கே முதல் பேங்க்கு அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற எல்லா பேங்கும் பிரசிடென்சி பேங்க்ஸ் அந்த பேங்க்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க எந்த பேங்கை இருக்கிற எல்லா வணிக வங்கிகளையும் பிரசிடென்சி பேங்க்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க டாமினேட் பண்ணுறாங்க அதாவது ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அன்னைக்கு மூன்று விதமான பிரசிடென்சி வங்கிகள் இந்தியாவில் இருந்துருக்கு ஒன்று வங்காள வங்கி ரெண்டாவது மும்பை வங்கி மூணாவது சென்னை வங்கி இந்த மூணு என்ன பண்ணப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்றா சேர்க்கப்பட்டு இந்திய இம்பீரியல் வங்கி என்று மாற்றப்படுகிறது பின்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்திய ஸ்டேட் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ இருக்கு இல்லையா அப்படி பெயர் மாற்றப்படுது அடுத்தாப்போட வணிக வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மைய வங்கியை பார்த்தோம் மைய வங்கி என்பது மக்களுக்கான வங்கி இல்லைங்க மைய வங்கி என்பது முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கான வங்கி வங்கிகளுக்கான வங்கி ஆனால் இந்த வணிக வங்கிகள் தான் மக்களுக்கான வங்கி வணிக வங்கிகள் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய பிரிவு இருக்குது நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் தேசிய வங்கி கூட்டுறவு வங்கி கிராம வங்கி தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் இது எல்லாமே வணிக வங்கி தான் இந்த வணிக வங்கிகள் என்னெல்லாம் செய்கிறாங்க இவங்களுடைய டியூட்டி அப்படின்னு பார்த்தா ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து முதன்மை பணி இன்னொன்று வந்து இரண்டாம் நிலை பணி முதன்மை பணி அப்படின்னு பார்க்குறப்ப என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கிறது வைப்புகளை பெறுறது ரெண்டாவது யாருக்கு பணம் தேவைப்படுதோ அவங்களுக்கு லோன் கொடுக்கறது கடன்களை வழங்குறது இது ரெண்டு முதன்மை பணி இரண்டாம் நிலை பணினா முகமை பணி பொது பயன்பாட்டு பணிகள் நிதிநிலைகளை இடமாற்றுதல் கடன் உற்பத்தி செய்தல் இதெல்லாம் இரண்டாம் நிலை பணி ஃபர்ஸ்ட்டு அந்த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் முதன்மை பணிகளை பற்றி நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வேலை அவங்களுக்கு என்னென்னா அக்செப்டிங் டெபாசிட்ஸ் வைப்புகளை ஏற்றுக்கிறது வைப்பு அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமான வைப்பு இருக்குது ஒன்று கேட்பு வைப்பு டிமாண்ட் டெபாசிட் இன்னொன்று டைம் டெபாசிட் கால வைப்பு அது என்ன கேட்பு வைப்பு நீங்கள் கொண்டு போய் பணத்தை பத்தாயிரம் ரூபாய் பேங்கில் போடலாம் போட்ட பிறகு மறுநாளே கூட என்ன பண்ணிடலாம் அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிறப்ப யார்கிட்டையும் போய் நீங்கள் சொல்லணும்னு தேவையில்லை வங்கிக்கு முன்னறிவிப்பு செய்யணும்னு தேவையில்லை உங்கள் கையில் உள்ள காசோலையை கொடுத்தோ அல்லது ஏடிஎம் கார்டு மூலமாகவோ நீங்கள் அந்த பணத்தை எந்த நிமிடம் வேணாலும் வித்ரா பண்ணிட்டு எடுத்துக்கொண்டு சென்று விட முடியும் இதெல்லாம் கேட்பு வைப்பு அதே நேரத்தில் கால வைப்புகள் டைம் டெப்பாசிட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனை பண்ணி ஒரு சொத்துக்களை விட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் வருது அந்த பணத்தை இன்றைக்கி நம்ம வந்து செலவு பண்ணக்கூடாது ஒரு நாலு வருஷம் கழிச்சு மகளுடைய திருமணத்துக்கு இது பயன்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும் அந்த பேங்கில் கொண்டு போய் நாலு வருஷத்துக்கு நான் அந்த பணத்தை கேட்கல இதை ஃபிக்ஸட் டெபாசிட் நிலையான வைப்பாக உங்கள்கிட்ட வச்சிடறேன் அப்படின்னு கொடுக்கலாம் இதுக்கு பேர் கால வைப்பு இன்னொன்று என்னென்னா உங்களுடைய வருங்கால தேவைக்காக நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய சம்பளத்திலிருந்து மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு ஐயாயிரத்தையோ இரண்டாயிரத்தையோ மூவாயிரத்தையோ ஒரு ஐந்து வருடங்களுக்கு தொடர்ந்து கட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு அறுபது மாதத்துக்கு பிறகு வஞ்சி கொடுக்குற வட்டியோடு வாங்கிக்கிறது இந்த ரெண்டு விதமான டெபாசிட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நினைச்சப்போ நீங்கள் போய் என்ன செய்ய முடியாது ஏடிஎம் கார்டிலேருந்து பணத்தை எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது வங்கிகிட்ட முன்னறிவிப்பு செய்துவிட்டு தான் அந்த பணத்தை பெற முடியும் அதனால் இதை என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் கால வாய்ப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தபடியாக இரண்டாவது பணி என்பது கடன் வழங்குது லெண்டிங் லோன்ஸ் யாருக்கு கடன் கொடுக்குறாங்க தனிநபருக்கு கொடுக்குறாங்க நிறுவனங்களுக்கும் கொடுக்குறாங்க வணிக வங்கிகள் கடன் மாற்றுச்சீட்டு தள்ளுபடி மிகைப்பற்று இந்த முறைகளை கடனை வந்து கொடுத்துட்ருக்காங்க இரண்டாம் நிலை பணிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வேலை வந்து ஏஜென்சி ஃபங்க்ஷனுங்க முகமை பணி அது என்ன முகமை பணி காசோலைய பணமாகிறது அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய லாப வாங்கி கொடுக்கறது ஓய்வூதியத்தை வாங்கி கொடுக்கறது சம்பளத்தை வாங்கி தர்றது வாடகை வட்டி இதெல்லாம் வசூலித்து கொடுக்கறது இதெல்லாம் வசூலிச்சுட்டு வாடிக்கையாளருக்கு வருமானம் வசூலிக்கப்பட்டு விட்டது என்கிற செய்தியை பற்றுச்சீட்டின் மூலமாகவே வங்கிகள் தெரியப்படுத்துகிற வேணையும் செய்கிறாங்க மூன்றாவது வாடிக்கையாளருக்காக பல்வேறு செலவுகளை இவங்களே செலுத்துகிறாங்க அதே மாதிரி பார்த்தா பொது பயன்பாட்டு பணிகள் அது என்ன பொது பயன்பாட்டு பணி முக்கியமாக பாதுகாப்பு பெட்டக வசதி இப்போ வீட்டில் ஒரு இருபது பவுன் நகை வச்சுருக்கீங்க ஊருக்கு போனால் பயந்துக்கிட்டே போகணும் ஆனால் அதே சமயத்தில் உங்கள் வீட்டு நகையை கொண்டு போய் உங்களுக்கு ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டி ஏற்படுத்திக்கிட்டு பேங்கில் கொண்டு போய் உங்களால் என்ன செய்ய முடியும் அந்த பாதுகாப்பு பெட்டகத்தில் நகையை வைத்து விட்டு சென்றால் நிம்மதியாக இருக்கலாம் அதே மாதிரி பயண காசோலைகளை வழங்குது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபடுறவங்களுக்கு அந்நிய செலாவணி வசதியை செஞ்சு கொடுத்து அதன் மூலமாக வணிக வங்கிகள் வந்து அந்த வேலையை செய்கிறாங்க இதுக்காக வணிக வங்கிகள் என்ன பண்ணணும்னா இப்படி அந்நிய செலாவணி வசதியை நாங்கள் செஞ்சு தருகிறோம் அப்படின்னு சொல்லி மைய வங்கிகிட்டேருந்து அனுமதி வாங்கணும் அடுத்தது எல்சின்னு சொல்லுவோம் லெட்டர் ஆஃப் கிரெடிட் கடன் உறுதியளிப்பு கடிதம் வாடிக்கையாளருடைய கடன் நம்பகத்தன்மைக்கு வங்கிகள் ஒரு சான்று கொடுத்து ஒரு கடிதம் கொடுக்கும் அதன் மூலமாக அவர்கள் தேவையான அளவிற்கு தனக்கான பொருட்களை வாங்கி கொள்கிற வசதி என்பது இருக்குது அதுக்கு பேர் கடன் உறுதியளிப்பு கடிதம் அப்புறம் பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குறது அண்டர் ரைட்டிங் ஆஃப் செக்யூரிட்டி அதாவது சில பத்திரமெல்லாம் இருக்குது இந்திர விகாஸ் பத்திரம் கிசான் விகாஸ் பத்திரம் இந்த பத்திரங்களெல்லாம் முதலீடு பண்ணினா ஒரு ஐந்து ஆண்டுகளில் ஆறு ஆண்டுகளில் இந்த பணம் இரட்டிப்பாக்குது அப்படின்னு சொல்லி வங்கி சொல்லிடுச்சு அப்படின்னா வங்கியின் மேலே உள்ள நம்பகத்தன்மைக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த பத்திரங்களை வாங்குகிறோம் இப்படிப்பட்ட பணிகளையும் இவங்க வந்து இருக்காங்க இதை இல்லாமல் மின்னணு வங்கி வணிக வங்கிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த மின்னணு முறையை பயன்படுத்தி பற்று அட்டை கடன் அட்டை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இது எல்லாத்தையுமே இன்னைக்கு இணை வங்கி மூலம் மிக விரைவாக இந்த பண பரிவர்த்தனைகள் எல்லாம் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க இதர பணிகள் அப்படின்னு சொன்னோம்னா முக்கியமானது பண அழிப்பு வணிக வங்கியுடைய அந்த பணிகள்லேயே மிக முக்கியமானது பண அழிப்பு தான் பண அழிப்பை அதிகரிப்பது என்பது இதனுடைய ஒரு தலையாய பணியாக இருக்குது உதாரணமாக பேங்க் ஒருத்தருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கடனை வந்து கையில் பணமாக கொடுக்கறது கிடையாது கேட்பு வைப்பில் அந்த பணம் என்பது வைக்கப்படுது இங்கே பணங்கிறது ரொக்கமாக செலுத்தப்படலை கணக்கில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதோட நீங்கள் புரிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன தெரியுது அப்படின்னா அதிகமாக பணம் அச்சடிக்காமையே அந்த பண அழிப்பு என்பது அதிகமாகிடுது அடுத்தாப்பில் பார்த்தா கடன் உருவாக்கம் கடன் உருவாக்கம் என்பது வணிக வங்கிகளோட பணியில் மிக சிறந்த ஒன்று இது மேற்க சொன்ன பண அழிப்பினை அதிகரிக்கும் பணியை ஒட்டி அமைஞ்சது தான் கடன் உருவாக்கம் கடன் முன்பண அழிப்பையும் அதிகரிக்கும் ஒரு செயல் மொத்த பண அழிப்பில் கடன் பணத்துடைய அளவை அதிகரிப்பது தான் கடன் உருவாக்கம் இதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் புள்ளி விவரங்களை திரட்டுறாங்க இந்திய ரிசர்வ் வங்கியை போலவே வணிக வங்கிகளும் வணிகம் தொழில் விவசாயம் நிதி இப்படி அடிப்படை துறைகளுடைய புள்ளி விவரங்கள் வெளியிடுறாங்க இதனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த புள்ளிவரங்களோட அடிப்படையில் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு வங்கி ஒரு நல்ல ஆலோசனைகளை வழங்குகிற ஒரு நிறுவனமாக செயல்படுது அடுத்தபடியாக இந்த வணிக வங்கிகள் எப்படி கடனை நுட்பமாக உருவாக்குது அதற்கு என்ன டெக்னிக்கை பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மிக முக்கியமான செயல் எப்படி அப்படின்னா வாடிக்கையாளரோட வாய்ப்பிலிருந்து யாரெல்லாம் தனக்கு வந்து லோன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தின் பேரில் கடனையும் முன்பணத்தையும் கொடுக்குது வங்கிகள் வளர்க்குற கடன் என்பது பொருளாதாரத்தில் நிகர பண அளிப்பை அதிகப்படுத்துது வணிக வங்கிகள் கேட்பு வைப்புகளின் அளவை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியும் அதிக அளவு கடனை அதிகரிக்கவும் முடியும் அதே மாதிரி கடனுடைய அளவை ஒரு வணிக வங்கியால் குறைக்கவும் முடியும் அப்புறம் ரெண்டு இருக்குது ஒன்று முதல்நிலை அல்லது செயலற்ற வைப்புகள் இரண்டாவது பெறப்படும் வைப்புகள் அல்லது செயல்படும் வைப்புகள் முதல்நிலை வைப்பு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஒரு வாடிக்கையாளர் கொண்டு போய் தன்னுடைய பணத்தை வங்கியில் செலுத்துகிறார் அப்படின்னா அது அவருடைய பேரில் பற்று வச்சிடுறாங்க இன்றைக்கி ஒரு வாடிக்கையாளர் கொண்டு போய் தன்னுடைய பேரில் ஒரு ஐம்பது பணத்தை பேங்கில் செலுத்துகிறாருன்னா அது அவருடைய பேரில் வந்து பற்றாயிடும் இதை வந்து முதல்நிலை வைப்பு அல்லது செயல்படாத வைப்புன்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் இன்னொரு நபர் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடன் கேட்குறாருன்னா முதல் நபர் வைத்த பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து கடனாக கடன் கேட்குறவங்களுக்கு கொடுக்குற அதிகாரம் என்பது வங்கிக்கு இருக்குது அப்போ ஏன் முதன்மை வைப்பை வந்து செயல்படாத வைப்புன்னு சொல்லணும் அவருடைய ஐம்பதாயிரம் பணம் தானே ஆக்சுவலாக கடனாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறவர் தான் செயல்படுறாரே தவிர தனக்கு லோன் வேணும்னு வங்கி அதற்காக பெரிய முயற்சிகளை மேற்கொள்வதில்லை வாடிக்கையாளர்களே முயற்சிகளை மேற்கொள்வதால் இதை என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் செயல்படாத வைப்பு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு பிறகு பார்த்தா கடன் உருவாக்கம் அப்படிங்கிறது முன்பண பெருக்கத்தை தான் பொதுவாக குறிக்கிறோம் ஒவ்வொரு கடனும் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு புதிய வைப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்குது உதாரணத்துக்கு வணிக வங்கிகள் வந்து இருபது சதவீத பணத்தை ரொக்கமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க அதாவது பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒருத்தர் பணம் போடுறாரு அப்படின்னு சொன்னா அதில் டுவெண்ட்டி பெர்சென்ட் அந்த பேங்க் எடுக்கக்கூடாது மிச்சம் இருக்கிற எட்டாயிரம் ரூபாய் பணத்தை அவருங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா கடனாக கொடுக்கலாம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வங்கிகளுடைய ரொக்க கையிருப்பு வீதம் இந்த ரொக்க கையிருப்பு வீதத்தை விட அதிகமாக இருக்கிற பணத்தை பேங்க் வச்சிருக்க மாட்டாங்க எப்படியாவது கடனை கொடுத்துருவாங்க எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக போய் பணத்தை திருப்பி எனக்கு கொடுங்கன்னு கேட்க போகிறது கிடையாது அதனால குறைந்தபட்ச ரொக்க கையிருப்பு இருந்தால் போதும் காலியாகி விடாது சமாளித்து விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அப்படி பார்த்தா வணிக வங்கிகளுடைய கடன் உருவாக்கம் இருக்கு இல்லையா அதுவே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒன்று எப்படி அப்படின்னா ஒருத்தர் பேங்கில் போய் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கட்டுறாருன்னு வச்சிங்க இப்போ ரிசர்வ் பேங்கோடைய சிஸ்டம் படி என்ன பண்ணுன்னு ஆயிரம் ரூபாயில் இருபது பெர்சன்ட் ரூபாயை பேங்க் வந்து தன்னோட இருப்பா வச்சுக்கணும் மிச்சம் இருக்கிற எண்ணூறு ரூபாய் என்ன செய்யலாம் அப்படின்னா யார் கடன் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கடனாக கொடுக்கலாம் ஆனா கடனாக பணமா கொடுக்கறது இல்லை என்ன பண்றாங்க அவருடைய கணக்கில் வரவு வைக்கிறாங்க அப்ப புதிதாக எண்ணூறு ரூபாய்க்கு ஒரு வைப்பு என்பது பேங்கு கிடைக்குது அந்த எண்ணூறு ரூபாயில என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இருபது சதவீதம் இன்னிரண்டு பதினாறு ஒரு நூற்றி அறுபது ரூபாயை வைப்பாக அப்படியே வச்சுட்டு மிச்சம் இருக்கிற அறநூத்தி நாற்பது ரூபாய் அவங்க என்ன செஞ்சிட முடியும் மீண்டும் கடன் கொடுக்க முடியும் திருப்பி அறநூற்றி நாற்பது ரூபாய்லையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி இருபது பர்சன்ட் வைப்பாக வச்சுட்டு ஐநூற்றி பன்னெண்டு ரூபாயை நூற்றி இருபத்தெட்டு ரூபா போக ஐநூற்றி பன்னெண்டு ரூபாயை கடன் கொடுக்கலாம் ஆக ஒரு வணிக வங்கியோட வைப்பு எவ்வளவு ஆகுது அப்படின்னு கூட்டி பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆயிரம் ப்ளஸ் அப்புறம் ஒரு எண்ணூறு அப்புறம் ஒரு அறுநூற்றி நாற்பது ப்ளஸ் ஐநூற்றி பன்னெண்டு அந்த ஐநூற்றி பன்னெண்டுக்கும் ஒரு இருபது பெர்சன்ட் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அளவுக்கு இது வந்து ஆயிரம் ரூபாய் என்பது பெருகுது எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பெருக்கியுடைய அளவு என்ன ஃபார்முலா மணி மல்டிப்ளையார் அதற்கு என்ன சுத்திரம் அப்படின்னு சொன்னால் ஒன் பை டுவெண்ட்டி இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ ஒன் பை டுவெண்ட்டி இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னா ஒன்று பை இருபது இன்ட்டு நூறு இதை சுருக்கி போட்டிங்கன்னா என்ன வருது ஒரு இருபது இருபது அஞ்சு இருபது நூறு அஞ்சுங்கிற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்குது அப்போ மொத்த கடன் உருவாக்கம் எவ்வளவு ஆரம்பத்தில் இருந்த ஆயிரத்தை அஞ்சாலை பெருக்குன்னா ஐயாயிரம் இந்த கடன் உருவாக்க நடைமுறையின் காரணமாக என்ன நடக்குதுன்னா ஆயிரங்கிற வைப்பு ஐயாயிரமாக பெருகுது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தப்பள்ள பார்த்தா பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த வணிக வங்கியில் எப்படியெல்லாம் பங்காற்றுறது அப்படின்னு பார்த்தா மிக முக்கியமான ஒரு பங்கு என்பது மூலதன திரட்சி இன்னைக்கு எந்த ஒரு தொழில் செய்யணும்னாலும் ஒரு நாடு வளரணும்னா அதுக்கு மூலதனம் என்பது மிக முக்கியமான ஒன்று யாருக்கு தொழில் செய்கிற கெப்பாசிட்டி இருக்குதோ அவங்களுக்கு பணத்தை கடன் கொடுத்து அதன் மூலமாக நாட்டுடைய வேலைவாய்ப்பையும் வருமானத்தையும் பெருக்க முடியும் ஆனால் பேங்க் தான் மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்லி ஏழு வருஷத்துல உங்களுடைய பணம் இரட்டிப்பாகும் நாங்கள் வந்து பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு ரெக்கரிங் டெபாசிட் கொடுக்குறோம் வீட்டில் வச்சிருக்கிற பணத்தை கொண்டாந்து கொடுக்கணும்னு சொல்லி சிறுக சிறுக சேர்க்கப்படுகிற பணம் தான் கோடிக்கணக்கான ரூபாயாக பெரிய தொழிலதிபர்களுக்கு கடனாக வழங்கப்பட்டு அதன் மூலமாக நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் என்பது அதிகப்படுதுங்கிற பார்க்குறோம் அந்த வகையில் வங்கி செயலாற்றுது ரெண்டாவது கடன் உருவாக்கம் வங்கிகளுடைய கடன் உருவாக்கம் தான் மிக அதிகமான முன்னேற்ற திட்டங்களுக்கு வந்து நிதியை பெற்றுத்தருது அது அப்படி கடன் உருவாக்குகிற ஒரு நிறுவனமாக இது இருக்குது மூணாவது அதிக உற்பத்தி திறனை நோக்கி முதலீட்டை திருப்பி விடுது எப்படி அப்படின்னா ஒரு இடத்துல உற்பத்தி திறன் குறைவாக இருந்து அதற்கு வங்கி கடன் கொடுத்தால் தொடர்ந்து அந்த துறையை கொடுப்பதில்லை என்ன பண்ணிடுறாங்க எந்த துறையில் உற்பத்தி குறைவாக இருக்கிறதோ அங்கே கொடுக்கப்பட்ட கடனை வருங்காலங்களில் மடைமாற்றி எங்கே உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கிறதோ அங்கே கொடுக்கிறார்கள் அப்போ உற்பத்தி திறன் அதிகமாக இருந்தால் தான் பேங்கில் லோன் வாங்க முடியும் என்கிற ஒரு நிலையை உருவாக்குறாங்க அப்புறம் சரியான தொழிற்சாலை எது அப்படின்னு பார்த்து ஊக்குவிக்கிறது வங்கிகள் நல்ல நபரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை சரியான தொழிலையும் தேர்ந்தெடுக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் எந்த பொருளுக்கு அதிக தேவை இருக்கோ அந்த பொருளை உற்பத்தி செய்கிற உற்பத்தியாளருக்கு கடன்களையும் முன்படங்களையும் தாராளமாக வழங்குறாங்க அப்புறம் கடனையும் பணமாக்குறாங்க எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால கடன்களை இடையிலேயே ரொக்கமாக மாற்றி தராங்க இன்னைக்கு கடன் கொடுக்காமல் ஒருத்தனால் வந்து விற்பனையை அதிகமாக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஆனால் அதே ஓவராக கடன் கொடுத்துட்டா அந்த கடனே அவனுடைய விற்பனையை தடை செய்கிற ஒன்றாக மாறிப்போகுது அப்படி பாதிக்கப்படுறவங்களுக்கு இவங்க இடையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடனுக்கான உத்தரவாதமாக மாற்றுச் சீட்டுகளை பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு வங்கி கழிவு செய்கிறதுனால வர்த்தக நிறுவனங்கள் எந்த இடையிலும் இல்லாமல் பொருளாதார நடவடிக்கைகளை தொடர முடியுது அடுத்தபடியாக பார்த்தா கவர்மெண்ட்டுக்கே நிதி கொடுக்குறாங்க குறைந்த வளர்ச்சி உள்ள நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துகிற பணியை அரசு தான் செஞ்சாகணும் அப்போ அதிக அளவு நிதி அரசுக்கு தேவைப்படுதுன்னா வணிக வங்கிகள் மக்களிடமிருந்து நிதியை திரட்டி அரசுக்கு நீண்டகால கடனை கொடுக்குறாங்க இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ஆண்டுலேயே தன்னுடைய உபரி பணம் என்கிற ரூபாய் அறுபத்தெட்டாயிரம் கோடியை இன்னைக்கு மத்திய அரசுக்கு வந்து வாரி வழங்கி இருக்குது அதே மாதிரி வேலை வாய்ப்பு இன்னைக்கு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட பின் தான் பல்வேறு நபர்களும் அந்த வங்கி துறைகளுக்கு பெருமளவுக்கு வேலைவாய்ப்புக்கு செல்லக்கூடிய நிலை என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி வங்கிகள் வந்து தொழில் முனைவினையும் ஊக்கப்படுத்துது மிக ஒரு சிறப்பான வேலை இது படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கிற இளைஞர்களை வங்கிகள் என் தன்னுடைய விளம்பரத்தின் மூலமாக ஒரு தொழில் தொடங்குங்க நாங்கள் உங்களுக்கு கடன் உதவி செய்கிறோம் என்கிற போது முதலில் வேலையில்லாமல் இருக்கிற ஒரு இளைஞனை ஒரு ஏதாவது தொழிலை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையை வங்கிகள் உருவாக்குது பணம் கொடுக்குறாங்க அப்போ என்ன நடக்குது ஒரு தனிநபருடைய வாழ்க்கையிலையும் விளக்கே தூக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்குடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கும் அது சரியான வழியில் உதவி பண்ணுறாங்க தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமானதாக இருக்குதா பொருளாதார ரீதியாக பயனளிக்கக்கூடிய திட்டம்னா வங்கிகள் இன்றைக்கி பத்து லட்சம் ரூபா தேவைன்னா நூறு சதவீதம் பத்து லட்சத்தையும் கூட கடனாக கொடுக்குறாங்க ஆக வணிக வங்கிகள் வந்து தொழில் முனைவுக்கும் நாட்டுடைய மேம்பாட்டுக்கும் ஒரு அளப்பரிய பணியாற்றிக்கிட்டு வருது அப்படிங்கிறதான் உண்மை இவ்வளவு நேரம் பேங்கை பற்றி பார்த்தோம் அடுத்தாப்புல பேங்க் இல்லாமல் கடன் கொடுக்கிற நிறுவனங்கள் உண்டு அதுக்கு பேர் வங்கி அல்லாத நிதி நிறுவனம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் என்பிஎஃப் ஐஸ் அதாவது ஒரு வங்கியல்லா நிதி நிறுவனம் அல்லது வங்கி அல்லா நிதி நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு நிதி நிறுவனம் தான் இது என்ன கிடையாது பேங்க் கிடையாது பேங்க்கு செய்கிற எல்லா வேலையையும் முழுமையாக இவங்களால் செய்ய முடியாது ஆனால் ஒரு வேலையை மட்டும் செய்கிறாங்க என்ன அப்படின்னா மக்கள்கிட்டேருந்து வைப்புகளை வாங்குகிறது அதை திரட்டி யாருக்கு பணம் தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு கடனாக வழங்குதல் அப்படிங்கிற வேலையும் அவங்க செய்கிறாங்க சுருக்கமாக சொன்னால் கடன் பெற்று கடன் வழங்குறாங்க அப்படிங்கிறதா உண்மை ஒரு வங்கியில்லா நிதி நிறுவனம் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று வந்து ஷேர் மார்க்கெட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் பங்குச்சந்தை மற்றொன்று வந்து இதர நிதி நிறுவனம் இந்த இதர நிதி நிறுவனம் அப்படின்னு இரண்டாவது நம்ம சொல்றதுல தான் சிட் நிதி கழகம் கட்டிட சங்கம் முதல்நிலை பங்கு வெளியீடு அப்புறம் இன்சூரன்ஸு யூனிட் ட்ரஸ்ட்டு இவை அனைத்துமே அந்த இரண்டாம் நிலை நிறுவனங்களில் நமக்கு வருது அடுத்தாப்பில் மைய வங்கி பற்றி நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் ரிசர்வ் பேங்க்கு இந்த மைய வங்கி என்னெல்லாம் வேலைக்கு செய்யுது இந்த மைய வங்கியுடைய பணிகள் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ரிசர்வ் வங்கி சட்டப்படி ஏப்ரல் ஒன்றாம் தேதி

அது என்ன அதிகார அமைப்பு மானிட்டரி அத்தாரிட்டி அதாவது இந்தியாவில் எவ்வளவு பணம் புழங்க வேண்டும் என்பதை கட்டுப்படுத்துகிற ஒரு அமைப்பாக பண அழிப்பை கட்டுப்படுத்துவதாக அதன் மூலமாக அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விதத்தினை நிலைப்படுத்துபவர்களாக சாதகமான செலுத்து நிலையை பேணுகிற ஒரு அமைப்பாக நிதி நிலைத்தன்மையை ஏற்படுத்துபவர்களாக யார் செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னால் ரிசர்வ் பேங்க் தான் செயல்படுது இரண்டாவது நாமெல்லாம் அன்றாட பயன்படுத்துகிற இந்த பணத்தை வெளியிடுற உரிமை ரிசர்வ் பேங்க் தவிர வேறு யாருக்கும் கிடையாது அதில் ஒன்றே ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் பணத்தை தான் அவங்க அச்சடிக்கிறாங்க ஆனால் அந்த சில்லறை காசுகள் வச்சுருக்கோம் இல்லையா நாணயங்கள் அந்த நாணயங்களை ரிசர்வ் பேங்க் அச்சடிப்பதில்லை அதே மாதிரி ஒரு ரூபாய் காகித பணத்தையும் ரிசர்வ் பேங்க் அச்சடிக்காது இதை தவிர எந்த ஒரு நோட்டாக இருந்தாலும் அந்த பணம் என்பது முழுக்க முழுக்க யாரால் அச்சடிக்கப்படுது அப்படின்னா ரிசர்வ் பேங்கால் தான் அச்சடிக்கப்படுது அதே மாதிரி வங்கிகள் முறைப்படுத்து சட்டம் பிரிவு இருபத்தி ரெண்டுன்னு இருக்கு அது போல இன்னைக்கு தனியார் கூட வங்கிகள் தூங்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இந்தியாவில் இருக்கு ஆனால் அப்படி தனியார்களாக இருந்தாலும் வங்கி துவங்க வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்யணும் அப்படி சொன்னால் ஒரு லைசன்ஸை வாங்கணும் உரிமம் பெற வேண்டும் யார்கிட்டேருந்து உரிமம் பெறணும் ரிசர்வ் பேங்க்கிட்ட இருந்து உரிமம் பெறணும் தான் பேங்க் துவங்க முடியும் அடுத்தாப்புல பார்த்தா இது அரசுக்கான வங்கியாக செயல்படுது எப்பயுமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா பப்ளிக்கெலாம் போய் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிக்கலாம்னா அது கமர்ஷியல் பேங்க் வணிக வங்கி பப்ளிக்கால அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண முடியாது ஒரே பேங்க் எதுனா ரிசர்வ் பேங்க் தான் இது அப்புறம் யார் இங்கே அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கான வங்கி தான் இந்த வங்கி அடுத்தாப்புல வங்கிக்கெல்லாம் வங்கியாக இந்த வங்கி இருக்குது அடுத்தபடியாக கடைசி நிலை கடனீ ஓனாக இது இருக்குது எப்படி அப்படின்னா வணிக வங்கிக்கு தீர்க்க இயலாத நிதி சிக்கல் ஏற்படுறப்ப நிதிக்கான மற்ற ஆதாரம் இல்லாத சூழ்நிலையில் அந்த சிக்கல்லேருந்து மீள்றதுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஈட்டுக்கடனை அழித்து உதவுது அதுக்கு பிறகு தீர்வாக செயல்படுது எப்படி நிறைய வங்கிகள் இருக்குது இந்த வங்கிகளுக்கிடையே டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை நடக்குது அப்போ ரிசர்வ் பேங்க் ஒரு பதினாலு தீர்வுங்களை வச்சுக்கிட்டு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்குது அதே மாதிரி அந்நிய செலாவணி அதோடைய பாதுகாவலனாக இருக்குது அப்புறம் பொருளாதாரத்தை நெறிப்படுத்துது பணவியல் கொள்கையை அடிப்படையாக கொண்டு பொருளாதாரத்தை நெறிப்படுத்தி விரும்பத்தக்க பாதையில் கொண்டு போது தேசிய வருவாய் வேலைவாய்ப்பு செலவு சேமிப்பு முதலீடு இந்த முக்கிய குறியீடு எல்லாம் தொடர்ந்து கண்காணித்து நெறிப்படுத்துது அப்புறம் அரசு கடன் பத்திரங்களை வெளியிட்டு நிர்வகிக்கிற பொறுப்பு அதாவது குறிப்பிட்ட சதவீதத்தலான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அரசின் கடன் பத்திரங்களாக கொண்டுள்ள நிறுவனங்களை இந்திய ரிசர்வ் வங்கி கவனிச்சிட்டே வருது அடுத்தபடியாக செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதில் நெறியாளராக பணவியல் மற்றும் இதர தகவல்களை வெளியிடுபவர்களாக பரிவர்த்தனை மேலாளராக நெறியாளராக வங்கி குறை தீர்ப்பாய திட்டம் தருபவர்களாக இப்படியெல்லாம் இந்த ரிசர்வ் வங்கி என்பது செயல்பட்டு இருக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க போது கடன் கட்டுப்பாட்டு அளவுகள் இரண்டு விதமான முறைகள் வச்சிருக்காங்க ஒன்று கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை மற்றொன்று கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை இந்த கடன் அளவு கட்டுப்பாட்டு முறையில் மூன்று விதமான முறைகளை பயன்படுத்துகிறாங்க ஒன்று வங்கி வீத கொள்கை ரெண்டு வெளிசந்தை நடவடிக்கை மூன்றாவது மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்பு வீதம் முதல்ல பார்ப்போம் வங்கி வீத கொள்கை வங்கி வீத கொள்கைன்னா வேற ஒன்றும் கிடையாது தள்ளுபடி வீத கொள்கை தான் அதாவது இந்த தள்ளுபடி வீத கொள்கை என்பதை அதிகரிச்சா நடப்பு வட்டி வீதம் அதிகரிக்கும் கடன் அளவு குறையும் இது பண வீக்க காலத்தில் நடக்கும் மாற அப்படியே பண வாட்ட காலத்தில் இதுக்கு எதிர்மறையாக வங்கி தள்ளுபடி விதத்தை குறைச்சிருவாங்க இது நடப்பு சந்தை வட்டி வீதத்தை குறைக்கும் இதனால் உந்தப்பட்டு நிறைய கடன் உருவாகும் பண அளிப்பு என்பது அதிகரிக்கும் அப்புறம் வெளிச்சந்தை நடவடிக்கை குறுகிய அளவில் பார்க்குறப்ப மைய வங்கி என்ன பண்ணுது அப்படின்னா பொது சந்தையில் அரசுடைய கடன் பத்திரங்களை வெளியிடுது திரும்ப பெறுது வெளிச்சந்தை நடவடிக்கையில் எடுத்துக்குது அடுத்தபடியாக பார்த்தா மாறும் ரொக்க இருப்பு விதம் இந்த ரொக்க இருப்பு வீதம் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம் வணிக வங்கிகள் வந்து சேரும் கேட்பு மற்றும் கால வாய்ப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கையில் வச்சுக்கணும் சொன்னேன் உதாரணம் கூட சொன்னால் ஆயிரரூவா பணம் ஒருத்தர் போட்டார்னா ஆயிரம் ரூபாய்க்கு கணக்கு கொடுத்துட முடியாது இருபது பர்சன்ட் ரொக்க இருப்பு வச்சுக்கிட்டு எண்ணூறுவாய்தான் கொடுக்கலான்னு இந்த வீதத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ரிசர்வ் பேங்க்கு இருக்குது எப்படி ஆயிரம் ரூபாய்க்கு இருபது பர்சன்ட்டு இரநூறுவா கையில் நீங்கள் வச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு பதில் ஆயிர ரூபாய்க்கு நீங்கள் நாற்பது பர்சன்ட்டு நானூறு கையில் வச்சுக்கிட்டு மிச்சம் தான் நீங்கள் கடனாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கடன் உற்பத்தி குறைவாகும் விலைவாசிகளை கட்டுப்படுத்த முடியும் குறிப்பாக சொன்னால் அந்த மாறும் ரொக்க இருப்பு விகிதங்கிறது பணவியல் கொள்கையில் ஒரு கருவி இதனை முதன்முறையாக கிங்ஸ் தான் சொல்கிறார் அமெரிக்க மைய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் இதை முத முதல்ல முழ்படுத்துகிறாங்க சட்டபூர்வ நீர்மை விகிதம் இதில் மாறும் ரொக்க இருப்பு விதத்தில் இது ஒரு பிரிவினோட சொல்லலாம் இந்த சட்டபூர்வமான விகிதமான இதில் வங்கிகள் தன்னகத்தை எப்போதும் வைத்திருக்க வேண்டிய ரொக்கம் எவ்வளவு தங்கம் எவ்வளவு ஒப்புதல் பெற்ற பத்திரம் எவ்வளவு உள்ளடங்கிய நீர்தன்மை கொண்ட சொத்துக்கள் இவை எல்லாவற்றையும் இது பராமரிக்கிறது கேட்பு வைப்பு கால வைப்பு இதெல்லாம் வங்கிகளுடைய பொறுப்பாக ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவிற்கு இருக்க வேண்டும் இதையெல்லாம் கடன் அளவு கட்டுப்பாடு இப்போ இனிமேல் பார்க்க போறது கடன் தன்மை கட்டுப்பாடு இதுல என்னெல்லாம் இருக்கு கடன் பங்கீடு பண்றது நேரடி நடவடிக்கை நெறிமுறை தூண்டல் விளம்பரப்படுத்துதல் நுகர்வோர் கடனை முறைப்படுத்துதல் மற்றும் ஈட்டு கடன்களின் விளிம்பு நிலை கடன் பங்கீடு அப்படிங்கிறது ஒரு பழமையான கடன் கட்டுப்பாட்டு முறை இது பதினெட்டாம் நூற்றாண்டுல இங்கிலாந்துடைய மைய வங்கியான பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல தான் இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்படின்னு சொன்னால் பல்வேறு நோக்கங்களுக்காக மக்கள் கடன் கேட்கிற போது என்ன நோக்கத்துக்காக கடன் கேட்கிறார்கள் என்பதை வரிசைப்படுத்தி எந்த கடன் அத்தியாவசியமோ அதை கொடுக்கறது பாக்கி கடனை கொடுக்காம விட்டுறது அடுத்தபடி பார்த்தா மாறும் தொகுப்பு வரையறை மாறும் மூலதன சொத்து வீதம் அப்படின்னு ரெண்டு இருக்கு இதில் இந்த மாறும் தொகுப்பு வரையறையில ஒவ்வொரு வணிக வங்கியும் எவ்வளவு அதிகபட்ச கடனும் உண்மணனும் கொடுக்கலாம் அப்படிங்கறது மைய வங்கி சொல்லிடுறாங்க திட்டவட்டமாக மாறு மூலதன சொத்து விதத்தில் வணிக வங்கி தங்களுடைய சொத்து மதிப்பில் எந்த அளவு மூலதனமாக வச்சுக்கலாம் என்பதையும் வணிக வங்கி வரையறை பண்ணிடுது ரெண்டாவது நேரடி நடவடிக்கை நேரடி நடவடிக்கை என்ன அப்படின்னா வணிக வங்கிகள் வந்து மாற்றுச்சீட்டை கொண்டு வந்துட்டு பணம் கேட்பாங்க அப்படி கேட்குறப்ப அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக மறுத்துடுறது அப்போ வணிக வங்கிகள் வழங்குகிற கடன் அளவு என்ன ஆகுது அப்படின்னா கட்டுப்படுத்தப்படுது அப்புறம் மூலதனம் மற்றும் இருப்பையும் தாண்டி மொத்த கடன் அளவை ஒரு பேங்க் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த வணிக வங்கிக்கு தேவைப்படுற நிதி ஒதுக்கிட்ட மைய வங்கி மறுக்கிறது மூணாவது நெறிமுறை தூண்டல் வணிக வங்கிகளின் கடன் அளவை கட்டுப்படுத்த மைய வங்கி அடிக்கடி கையாளும் முறை இந்த முறைகீடை என்ன செய்கிறாங்கன்னா அறிவுரை சொல்கிறாங்க வேண்டுகோள் விடுக்கிறாங்க இவற்றின் மூலமாக வணிக வங்கிகளுடைய கடனை வந்து கட்டுப்படுத்துறது அப்புறம் விளம்பரப்படுத்துறது மைய வங்கி தன்னுடைய கடன் வழங்கும் கொள்கையில் பொதுமக்களிடம் விளம்பரப்படுத்தி அதன் மூலமாக கட்டுப்படுத்துறது அப்புறம் நுகர்வோருடைய கடன் தவணை முறையில் கொள்முதல் நுகர்வோர் செலுத்துகிற தவணைத் தொகையை திடீர்னு அதிகப்படுத்தி விட்டுட்டாக்கா அப்போ கடன் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போயிடுது அதே மாதிரி இறுதி வாய்ப்பாக அது என்ன செய்யுதுன்னா ஈட்டுக்கடன்கள் மீதான தொகை தேவையை மாற்றுதல் உதாரணமாக பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு நபர் போய் காருக்காக லோன் கேட்குறாரு அப்படின்னா மார்ஜின் ரெக்கவர்மெண்ட்டு பேமெண்ட் கட்டுங்க அப்படிம்பாங்க என்ன சொல்லுவாங்க பத்து லட்ச ரூபா பணத்துக்கு நீங்கள் வந்து ரெண்டு ரூபா பணம் கட்டினா போதும் மிச்சம் எட்டு லட்ச ரூபாய் கார் மேலே நாங்கள் லோனாக தரோம் அப்படிம்பாங்க ஆனால் ரிசர்வ் பேங்க் இந்த லோனை கட்டுப்படுத்தணும்னு நினச்சா என்ன செஞ்சுருவாங்கன்னா இந்த ரெண்டு லட்ச ரூபா மார்ஜின் அமௌண்ட்டுங்கிறத மூணு லட்சம் இல்லை நாலு லட்சம் மாற்றிடுவாங்க அப்போ என்ன ஆகும் ரெண்டு லட்ச ரூபா கட்டுறதுக்கு தயாராக இருந்த அந்த நுகர்வோரால் நாலு லட்ச ரூபா கட்ட முடியாதனால தற்போதைக்கு கார் வாங்குகிற அந்த திட்டத்தையும் அவர் ஒத்தி வச்சிருவார் ஆக இப்படிப்பட்ட விதத்தில் செய்து மேலும் அடுத்த பகுதியில் வங்கிகள் எப்படி விவசாயத்திற்கும் தொழில்துறைக்கும் கடன் கொடுக்கிறது என்பதை பற்றியெல்லாம் பார்ப்போம் மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பாடப்புத்தகத்தையும் எடுத்து நடத்திய பாடங்களை சரிபார்த்து உங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்